ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, 50 HP மோட்டாரில் நம்ம 70 A கரண்ட் வந்து எப்படி உருவாகுது, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு நம்ம டைரெக்டாக வந்து ஃபார்முலா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் இது ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த வேல்யூவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாகவே வந்து எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது அப்படின்னு 99% பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மோட்டாருக்குமே வந்து சொல்லலாம். இப்போது அவர் கேட்டது என்னென்னா, 50 HP மோட்டாரு 70 A வந்து கரண்ட் வந்து எப்படி எடுக்குது, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கேட்டுரு. நம்ம நார்மலாக பவர் ஃபார்முலா போட்டுப்போம். பவர் ஃபார்முலா என்னென்னா, P=√3 × VI cos φ. ஓகேங்களா? இப்போது இந்த பவர் தான் வந்து 50 HP. அப்போ 1 HP எவ்வளோ பவர்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 1 HP எவ்வளோ பவர்னா 746 W. இதான் வந்து 1 HP இருக்க, 1 HP நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பவர். இப்போது இங்கே இருக்கக்கூடிய 50 HP வந்து 50 × 746 = √3 வேல்யூ என்னன்னா 1.732 × வோல்டேஜ். எப்பவுமே வந்து 50 HP மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 3 phase தான் இருக்கும். அதே போல் 1 HP மோட்டார்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 phase சப்ளை கொடுக்குற மோட்டாரும் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. எந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பூஸ்டிங் பம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி மோட்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 1 HP மோட்டார், ஆனால் அது 3 phase சப்ளையில் வந்து வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா 415 V நம்மளுக்கு தேவை வந்து ஆம்ஸு, எவ்வளோ ஆம்ஸு × 0.8, பவர் ஃபேக்டர் 0.8. இப்போது 50 × 746 போட்டால் 37300 டிவைடட் பை இந்த வேல்யூவை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 575.02. இப்போது இதோட கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64.8 A. அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு 65 A வரும். இப்போது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த டேட்டா படி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுனால 50 HP கரெக்டாக 65 A கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, 50 HP 70 A வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, எப்படி வருது. ஆனால் இது அப்ராக்சிமேட்டாக 5 A வந்து கம்மியாக வருது, ஆனால் அப்ராக்சிமேட்டாக வந்துருச்சு. ஆனால் அவர் 50 HP 70 A எப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலான்னா 1.45. இது வந்து ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ண வேல்யூவு. இந்த 1.45 கூட நீங்கள் இந்த 50 HP நீங்கள் இன்டூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மோட்டார் எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 72.5 A அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 73 A அவர் சொன்ன வேல்யூவுக்கு கரெக்டாக வந்து இந்த அமௌண்ட், அந்த கரண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் 99% பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேல்யூவை வந்து இன்டூ பண்ணியே நீங்கள் எத்தனை HP மோட்டார் ரன் பண்ணீங்களோ அத்தனை HP 70 A கரண்ட் எடுக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.